ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆண்டி ஆக்சிடெண்ட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மொச்சக்கொட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆண்களுக்கு ரொம்பவே பயந்தரக்கூடியது இந்த மொச்சக்கொட்டை. டெய்லியும் இதை காலையில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த மொச்சை. மற்றபடி டிஃபன் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு போல அந்த மொச்சையை சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்ல நல்ல உடம்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், நரம்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மொச்சைக்கு இருக்குது. ஆண்களுக்கு வந்து ஆண்மை சக்தியை அதிகரிக்க வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த மொச்சை. எல்லா தாவரங்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஊக்க சக்தி இருக்கும். எல்லா தாவரங்களுமே வந்து நிறைய சத்துக்கள் இருக்கும், அதோட ஒரு ஊக்க சக்தி வந்து எல்லா தாவரங்கள்லையுமே இருக்கும். ஆனால் இந்த மொச்சையில் வந்து அதிகமான ஊக்க சக்தி வந்து இருக்குது. மொச்சை சாப்பிட்டா வந்து மிகப்பெரிய விந்து சக்தி வந்து கிடைக்கும். ஆண்களுக்கு அதிகமான விரைப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த மொச்சைப்பயிறு. இந்த மொச்சைப்பயிரில் நைட்ரிக் ஆக்சைடுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்ல ஒரு பயனை தரக்கூடியது இந்த மொச்சை. இதில் நிறைய புரோட்டீன் இருக்குது, ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, தேவையான அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது. அதே மாதிரி கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் சிங்கு போன்ற எண்ணற்ற சத்துக்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு. அதனால் வாரத்தில் ஒரு முறையாகவும் இந்த மொச்சப்பயிரை வந்து நம்ம உணவில் சேர்க்கறது ரொம்பவே நல்லது. இது என்னெல்லாம் செய்யும் அப்படி, இதை சாப்பிட்டா வந்து நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் வந்து நல்லது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மலச்சிக்கலை போக்கக்கூடியது. ஒரு சிலருக்கு வந்து காலையில் மோசன் போடுறது ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும். இதை வந்து ஒரு நாளில் காலையில் சாப்பிட்டு பாருங்கள், மறுநாள் காலையிலேயே வந்து நல்ல ஃப்ரீயாக வந்து மோசன் போடுற அளவுக்கு வந்து நல்ல ஒரு மலச்சிக்கலை வந்து போக்கக்கூடியதாக வந்து இந்த மொச்சப்பயிறு இருக்குது. அதே மாதிரி இதய சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த மொச்சப்பயிரை சாப்பிட்லாம். இதய சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிரும். ரத்தத்தில் வந்து கொழுப்பு அதிகரிக்காமல் இருக்க இந்த மொச்சக்கொட்டையை பயன்படுத்தலாம். நம்ம உடம்புல திசுக்களின் வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே துணை புரியுது இந்த மொச்சப்பயிறு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கவும் இது பயன்படுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு உணவு அப்படின்னா வந்து இந்த மொச்சப்பயிரை சொல்லலாம். சர்க்கரை நோயாளிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து குறிப்பிட்ட உணவு தான் அவங்க வந்து சாப்பிட முடியும். எல்லாத்தையுமே சாப்பிட முடியாது. அவங்க சாப்பிட்ற உணவில் இந்த மொச்சப்பயிரையும் வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறுநீரகத்தில் வந்து கல் இருக்கிறவங்க வந்து இந்த மொச்சப்பயிரை வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. மற்றபடி வந்து சாப்பிட்றவங்க மற்றபடி எல்லோரும் சாப்பிடலாம். இந்த சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கிறவங்க மட்டுமே வந்து இந்த மொச்சப்பயிரை வந்து சாப்பிடக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.